மக்களே, வெல்கம் பேக் டு ஐ அம் நாகா. பாபு ஸ்னேக் பாபு யூடியூப் சேனல். இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கதே நான் தான். இத்தனை நாளும் நிறைய லாங் வீடியோ வந்து பேசே காமிக்காம தான் வீடியோ போட்டு இருந்தேன். இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ? சோ இன்னைக்கு வந்துட்டு எந்த பக்கம் போனாலும் கடந்த சில நாட்களாக அமேசான், பிளிப்கார்ட், மீசோ இவங்க எல்லாருமே அவங்களோட சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்க காரணத்தினால இன்ஸ்டாகிராம், யூடியூப், பேஸ்புக் எங்க போனாலும் விளம்பரத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, என்னதான் இருக்கு அப்படின்னு ஒரு அனாலிஸ் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாலிஸ் பண்ணி ரெடி பண்ணி வீடியோ பண்றதுக்கு வந்தாச்சு. சோ நான் பண்ண அனாலிஸ் படி பிளிப்கார்ட் மட்டும்தான் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க அப்படின்றது நார்தான் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியுற ரேஞ்ச்ல இருந்துச்சு. மிச்ச ரெண்டுமே அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. பிளிப்கார்ட்ல ஒரு நிமிஷத்துக்கு 1800 ப்ராடக்ட் சேல் ஆகுதாமா. உமன் என்டர்பிரனர் சேல் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அப்ப மொத்தமா கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. இதே மக்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1800 ப்ராடக்ட் பிளிப்கார்ட் வந்து இந்தியால மட்டும்தான் இருக்கு. டேய், நம்ம கடமைல கண் பார்வை ஓவர் ஆயி போச்சு. இந்தியால 50% ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நம்மால பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புளக்கிறவன் தலையில பூரா போட்டு. இதே இந்தியா மக்கள் தான் கடந்த மாசத்துல அம்பானி வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது இதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ரொம்பிட்டு இருந்தாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க! இந்த நடிப்பெல்லாம் பாக்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டா. இன்னைக்கு அவங்களேதான் போய் இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க விச்சை எடுக்கலாம். அதெல்லாம் கவனிச்சு பாக்கும்போது இந்தியாலேயேவும் அம்பானி மட்டும்தான் ரொம்ப எளிமையான முறையில கல்யாணம் பண்ணிருக்காரு. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, அவருக்கு இருக்கிற நெட்ஒர்க்கு அம்பானிக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கு. அவங்க வைஃப், அவங்க பசங்க எல்லாரும் தனித்தனியா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய லாபம் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற நெட்ஒர்க்கு 5000 கோடின்றது அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம அப்படி கிடையாது. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிபடணும். பேங்க்ல லோன் எடுத்து, ஆபீஸ்ல கடன் வாங்கி, பக்கத்து வீட்டுக்கார சொந்தக்கார அவன் வெண்ட எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கி, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட், ரிசப்ஷன், மெஹந்தி, ஹல்தி, அது இது இதுன்னு பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம வசதிக்கு மேலதான் நம்ம செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம். சோ நம்மளுக்கு எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு இது இருக்கான்னு யோசிச்சுட்டு பேசினா நல்லா இருக்கும். சரி, இந்த கதையெல்லாம் எதுக்கு, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே போய் விழுறாங்க ஆஃபர்ன்னு சொல்லிட்டாலே எல்லாரும் ஒரு இடத்துல போய் விழுறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் தான். அப்ப வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் அது நம்மளுக்கு தேவையா இல்லையான்னு 1 to 100 தடவை யோசிக்கணும். அதே ஆஃபர்ல நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம் அப்படின்னா 1 to 1000 தடவை யோசிக்கிறது தப்பே கிடையாது. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காறானா கேக்கு. நான் வந்து அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் எல்லாருமே மேக்ஸிமம் அதாவது பாப்புலாரிட்டின்னு அது ஒரு பில்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த ப்ராடக்ட்ல பிரைஸ கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள. கம்பாரிசனோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து டிவி. சரியா, எல்லாருமே வீட்டுல வந்து ஒரு டிவி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஆனா அதுல ஷோ எல்லாம் பார்க்க முடியாது, ஆட் மட்டும் தான் பார்க்க முடியும். அது வந்து வேற விஷயம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்ச்ல நல்ல ஒரு ஸ்மார்ட் டிவியா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ஐ டிவியை பார்த்தேன். இதுல வந்துட்டு ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்றதுனால செக் பண்ணேன். ரெண்டுத்திலயுமே ஒரே ரேட்டு தான் வந்துருந்துச்சு. பார்த்த உடனே நான் நினைச்சது என்ன, எலக்ட்ரிக் அப்ளைன்சஸ் எல்லாமே ரேட் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து அதை அதிகமா செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையிலேயே டக்குன்னு ஐபோன் கண்ணில் பட்டுச்சு. சரி, ஐபோன் பேசிக் மாடல் தானே, இப்ப வந்து ரேட்டு கம்மியா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐபோன் வந்து நான் பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் செக் பண்ணி பார்த்தேன். பிளிப்கார்ட்ல வந்து இதே ஐபோனோட பிரைஸ் வந்துட்டு 56,849 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்றாங்க. அதே ஐபோன் தான், எல்லாமே அதே தான், ஜிபி எல்லாமே அதே தான். அதே இது வந்து இங்க அமேசான்ல ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 69,900 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்றாங்க. சோ ரெண்டத்தையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரே போன், ஒரே கலர், ஒரே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே, ஆனா ரேட் வந்து இவ்வளவு டிஃபர் ஆகுது. எப்படி கோர்த்து விடுது பாரு. தேர்டு நான் செக் பண்ணது வந்துட்டு ஒன் பிளஸ் ஓட ப்ளூடூத். அது வந்து பிளிப்கார்ட்ல வந்து 2,299 ருபீஸ். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா 2,799 ருபீஸ். நாலாவதா பாக்க போறது குழந்தைங்களோட சிப்பர் வாட்டர் பாட்டில். சரியா, சிப்பர் வாட்டர் பாட்டில் பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா, அவ்வளவு அழகா இருந்துச்சு. சரி, பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது பிளிப்கார்ட்ல வந்து அது 379 அமேசான்ல வந்து 389 சேல்ஸ் பண்றாங்க. சோ 10 ரூபாய் டிஃபர் ஆகுது உங்களுக்கு இங்கேயும் இங்கேயும். அதுக்கடுத்து பாக்க போறது வந்து பாத்திரம் விளக்குற ப்ரஷ்.
நம்ம இந்த ஸ்டீல் பிரஷ் வந்து இத்தனை நாளும் நம்ம நார்மலா தான் பாத்துட்டு இருந்தோம். ஒரு பண்டல் மாதிரி கொடுப்பாங்க, இப்ப வந்து அது ஒரு கர்ச்சீஃப் மாதிரி கொடுக்கறாங்க. அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே. சரி, அது என்ன இதுல சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு செக் பண்ணி பாக்கும்போது வந்து பிளிப்கார்ட்ல 41 ருபீஸ் 3 பீஸ் கொடுக்கறாங்க. இதுல வந்து ஆனா நீங்க 5 செட்டா வாங்கணும். சரியா, 3 பீஸ் கொடுப்பாங்க, 5 செட்டா வாங்கணும். மொத்தம் சேர்த்தனா உங்களுக்கு 15 பீஸ் வரும். அதுவே அமேசான்ல வந்துட்டு 2 பீஸ் தான் கொடுக்கறான், வெறும் 2 பீஸ் தான் கொடுக்கறான். அதுல 2 பீஸுக்கும் சேர்த்து 251 ருபீஸ் வருது. அதுல பாதியா பாத்தீங்கன்னா 125 ருபீஸ் வந்து ஒரு பீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி வருது. இவ்வளவு டிஃபர் ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த டிவிக்கு கீழே ரிமோட் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் பார்த்தா என்ன ரேஞ்ச்ல வருது அப்படின்ட்டு. அது வந்து பிளிப்கார்ட்ல பாக்கும்போது 765 ருபீஸுக்கு பிளிப்கார்ட்ல அமேசான்ல பாத்தீங்கன்னா 2500 ருபீஸ். அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது 700 இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணல கொஞ்சம் கம்மியாகவும் ரேஞ்ச் இருந்துச்சு. எல்லாம் ஒன்னால அதுக்கப்புறமா பாக்க போறது வந்துட்டு குர்த்தி. சரியா, நம்ம எல்லாரும் தான் மேக்சிமம் லேடிஸ் தான் வீட்டுல சும்மா இருக்கும், வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா உடம்பு நல்லா இருக்கும். ஆனா அதை யோசிக்கமா கிடையவே கிடையாது, போன் வச்சுட்டு தான் இருக்கும். அந்த நேரத்துல பாக்குறது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. இந்த குர்த்திஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இந்த ப்ளூ கலர் குர்த்தி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. சரி, இங்க பிளிப்கார்ட்ல எவ்வளவு இருக்கு, அமேசான்ல எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிரைஸ கம்பேர் பண்ணேன். பிளிப்கார்ட்ல வந்துட்டு 282 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்றாங்க. அதே குர்த்தி அமேசான்ல வந்து 399 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்றாங்க. ரெண்டாவது குர்த்தி வந்து பிளிப்கார்ட்ல 649 ருபீஸுக்கும் அமேசான்ல அதே 649 ருபீஸுக்கும் சேல்ஸ் பண்றாங்க. சோ இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஒரே மாதிரிதான் சேல்ஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து இருக்கிறது மறுபடியும் வாட்டர் பாட்டில் தான். வெயிட் லாஸ் பண்றோமோ இல்லையோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனா நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன்னு பண்ற அலப்பறம் இருக்கேன் அப்பப்பா. அதுல ஃபர்ஸ்ட் வர்றது இந்த வாட்டர் பாட்டில் தான். அதுல வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்களா, எத்தனை மணிக்கு குடிங்க, எத்தனை லிட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பான்னு கிடையாது. ஆனா அதை வந்து வாங்கி வச்சுக்கிடுவோம். இதே வாட்டர் பாட்டில் பிளிப்கார்ட்ல பாக்கும்போது 365 ருபீஸுக்கும் அமேசான்ல பாக்கும்போது 850 ருபீஸுக்கும் தர்றாங்க. லாஸ்ட் மந்த் ஷாப்பிங் அப்ப டிமார்ட் போயிருந்தப்ப இதே பாட்டில் தான் 400 ரூபாய்க்கு இருந்துச்சு. எங்க வீட்டுல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, 20 ரூபா பாட்டில் 20 பாட்டில் வாங்கிடலாம், 2 வருஷம் கண்ண மூடி தரப்பங்களோ ஓடி போகும் அப்படின்னு போனதிலேயே ஒண்ணு போட்டு கூட்டம் விட்டாங்க. இங்க எல்லாம் 850 ரூபா பாட்டில தான் நான் தண்ணி குடிப்பேன்னு சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கோங்க. மேக்சிமம் வீட்டுல இதே கதையா தான் இருக்கும். அதை வாங்கி மூலையில போட்டு செம்புல தான் குடிக்க போறோம். இங்கதான் நம்ம யோசிக்கணும் ஆஃபர் தரான்னு சொல்றதுக்காக வேண்டி 350 ரூபா நாளுமே மேக்சிமம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு நாள் வேஜஸா தான் இருக்குது. அதை கொண்டு போய் ஒரு வாட்டர் பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 4 தடவை யோசிக்கிறது ரொம்பவே நல்லது. சிம்பிளா டம்ளர்லயே குடிச்சிட்டு பொழுது கழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டு நாய் எல்லாம் புத்தி சொல்லுண்டா ஒழுங்காறானா கேக்குறோம்ல, இதா நீ சொல்லிட்டல்லப்ப. நைட் டிரெஸ் இந்த நைட் டிரெஸ் பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த புள்ள வேற சூப்பரா இருந்துச்சா. சரி, நம்மளத போட்டா அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில ரேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தேன். பிளிப்கார்ட்ல பாக்கும்போது அந்த நைட் டிரெஸ் 379 ருபீஸ். அதே டிரெஸ் அமேசான்ல பாக்கும்போது 555 போட்டிருந்தான். அந்த புள்ள கூட மாறல, அந்த புள்ள மூஞ்சு கூட மாறல, அதே போட்டோ தான். இது சைடு போஸ்ட், இது ஃப்ரண்ட் போஸ்ட், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஏதும். ஆனா இவ்வளவு ரேட் டிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தபடியா பெட்ஷீட். நம்ம மத்த எல்லாம் தான் லக்ஸுரி ஐட்டம் ஒதுக்கி வச்சிடலாம், ரேட் அதிகமா வைக்கிறாங்க வாங்காம இருக்கலாம். ஆனா பெட்ஷீட் வந்து கண்டிப்பா டைமுக்கு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், ஒரு ரெகுலர் இன்டர்வல் விட்டு. சோ பெட்ஷீட் என்ன ரேஞ்ச்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பாக்கும்போது பிளிப்கார்ட்ல இதே பெட்ஷீட் 178 சேல்ஸ் பண்றாங்க ஒரு பீஸ். சரி, அமேசான்ல என்னதான் சொல்லிருக்கேன், அப்படியா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு சொல்லிட போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அமேசான்ல போய் செக் பண்ணி பாத்தேங்க. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஸ்டார்டிங்கே 400, எண்டிங் 1000 ருபீஸ் போட்டு ஒரு பெட்ஷீட் வாங்கி அதை யூஸ் பண்ணுவோமா, கண்டிப்பா கிடையாது. நம்ம சோலாப்பூர் பெட்ஷீட்டே 500 ரூபாய்க்கு ஏமோ, அவங்கிட்ட நின்னு பேரம் பேசி 300 ரூபாய்க்கு வாங்குற பரம்பரை. நம்ம எங்கேயாச்சும் 1000 ரூபாய்க்கு பெட்ஷீட் வாங்குவோமா, நடக்காது இல்லையா. ஆனா நம்ம கம்பேர் பண்ணாம போகும்போது கண்டிப்பா அதுல வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்கு, டிசைனுக்காக காசு வச்சிருப்பாங்க. நம்மளை நம்மளே சமாதானப்படுத்திட்டு அதை போய் வாங்குறதா நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு. சரி, அதுக்கடுத்து ஷூ. ஷூ வைக்கிற ரேக், சரிங்களா. இந்த ரேக் பிளிப்கார்ட்ல பாக்கும்போது 300 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ரேக்கு அமேசான்ல பாக்கும்போது 500ல ஸ்டார்ட் ஆகி 800 வரைக்கும் போகுது பிரைஸ் ரேஞ்ச். எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இதுல இன்னும் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் தர மாதிரி
மாதிரி விஷயம் என்னன்னா, இங்கேயாவது 4 ஸ்டெப் இருக்குது, இங்க 3 ஸ்டெப்பேவும் 521 ரூபாய்க்கு குடுக்கறான். எதுக்கு இவ்வளவு பண்றான்னு எனக்கும் தெரியல. கடைசியா நம்மளுக்கு பார்த்தாச்சு, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பார்த்தாச்சு, பிறந்த குட்டீஸுக்கு மட்டும் பார்த்தாச்சு, இன்னும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா இதெல்லாத்துக்கு பே பண்றவருக்கே வாங்காம விட்டுட்டேமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவருக்குன்னு ஒரு ஷர்ட் பார்த்தேன். பிளிப்கார்ட்ல இதே ஷர்ட் வந்துட்டு 250 ரூபீஸ் சேல்ஸ் பண்றாங்க, அதே ஷர்ட் இங்க வந்துட்டு 500 ரூபாயாமா. இங்க 2 பீஸ் வாங்கிடலாம், இங்க 1 பீஸ் தான் வாங்க முடியும். எனக்கு அதை விட இன்னும் கடுப்பாகிறது விஷயம் என்னன்னா, இங்கேயும் அதே மாடல் போட்டோ தான் இருக்குது, இங்கேயும் அதே மாடல் போட்டோ தான் இருக்குது. சின்ன கிராப், இங்க சைடு வியூ, இங்க ஃப்ரண்ட் வியூ, அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம இவ்வளவு காசு கொடுக்கறோன்றதே என்னால ஏத்துக்கவே முடியல. ரெண்டாவது, எனக்கு வந்து ரீசன் தெரியல எதனால பிரைஸ் வந்து இந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது. இந்த ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாம், 100 ரூபா 200 ரூபாங்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போக பிளிப்கார்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி பண்ணி தராங்க. அமேசான்ல வந்து நீங்க 500 ரூபாய்க்கு மேல வாங்கினா மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க. இங்க வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும், இங்க வந்து 2-3 நாள்ல கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ரெண்டுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வித்தியாசம். ரெண்டாவது வந்து இங்க வந்து வெப்சைட் சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க, இங்க கொஞ்சம் மாடரேட்டா டிசைன் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு மேல உங்களுக்கு அமேசான் பிடிக்குமா பிளிப்கார்ட் பிடிக்குமா, இல்ல அதுக்கான ரீசன் என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் கம்பாரிசன் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.